சென்னை அருகே துப்பாக்கியை காட்டி மிரட்டி வியாபாரியிடம் பணம் பறித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை வால்டாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த வியாபாரியான அருள் மாதவரம் ரவுண்டானா அருகில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவரை வழிமறித்து மூன்று மர்மநபர்கள் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அருள் தன்னிடம் பணம் இல்லை என்று மறுக்கவே மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டி அவர் கையில் கட்டியிருந்த கடிகாரம் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து தப்பிக்க முயற்சித்துள்ளனா் இதனைக் கண்ட அருகில் உள்ள பொதுமக்கள் மர்ம நபர்களை பிடிக்க முயற்சித்தனர் ஆனால் அருகில் இருந்த கடையின் பாட்டிலை எடுத்து உடைத்து அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தனர் தகவலிருந்து அங்கு வந்த மாதவரம் ரோந்து போலீசார் மூன்று பேரையும் பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் ராயபுரவும் துப்பைத் தெருவைச் சேர்ந்த ரியாஸ் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஃபயாஸ் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த நஸ்ருதீன் என்பது தெரியவந்தது அவர்களிடம் துப்பாக்கியை பறிமுதல் செய்து இது யாருடைய துப்பாக்கி எதற்காக மாதவரம் பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிகின்றனர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்